கோட்டை மாவட்டம் லேனா வழக்கு அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லெம்பலக்குடி சுங்கச்சாவடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அங்கு உள்ள அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு பணிகளையும் புறக்கணித்து உள்ளதால் அந்த சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கட்டணம் செலுத்தாமல் சென்று வருகின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் லேனா வழக்கு அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் லம்பளக்குடி சுங்கச்சாவடி கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடியை ஜெய் காம்நாத் என்ற நிறுவனம் ஒப்பந்தத்தின் மூலம் பராமரித்து வருகின்றது. இந்த சுங்கச்சாவடியில் 34 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த காலங்களில் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் தீபாவளி போனஸாக வழங்கப்பட்டு வந்துள்ளது. இதனிடையே அடுத்த வாரம் தீபாவளி வருவதை முன்னிட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் ஊழியர்கள் தீபாவளி போனஸ் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே சமயம் அடுத்தடுத்து சுங்கச்சாவடிகளில் போனஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் லெம்பளக்குடி சுங்கச்சாவடியில் மட்டும் போனஸ் வழங்கப்படவில்லை. இது குறித்து ஊழியர்கள் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பிய நிலையில் நிர்வாகத்தினர் முறையான பதில் அளிக்கவில்லை. இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் நிர்வாகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பினர். இதில் தீபாவளி போனஸ் குறித்து ஊழியர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஆனால் நிர்வாகத்தினர் போனஸ் குறித்து கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் இன்று மாலை 7 மணியில் இருந்து சுங்கச்சாவடி அருகே உள்ள அலுவலகத்தில் பணிகளை புறக்கணிப்பு செய்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இது குறித்து சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் கேட்டபோது ஒரு நாளைக்கு லெம்பளக்குடி சுங்கச்சாவடியில் சுமார் 3.5 லட்சத்திற்கு மேல் வாகனங்களிடமிருந்து சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகின்றது. ஆனால் நிர்வாகத்தினரிடம் ஊழியர்கள் தீபாவளி போனஸ் கேட்ட போது நிர்வாகம் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அதனால் போனஸ் தர முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் என தெரிவித்தனர். இதனால் அங்கு பணிபுரியும் 34 ஊழியர்கள் வேறு வழியின்றி போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். எனவே நிர்வாகத்தினர் பேசி சுமூக முடிவு எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். வணக்கம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா லம்பளக்குடி டோல் பிளாசாலேருந்து பேசுகிறோம். லம்பளக்குடி டோல் பிளாசா 2014 ஒரு 10 வருஷமாக ரன்னிங்கில் இருக்குது. வருஷ வருஷம் எங்களுக்கு 1 மாதம் போனஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஜெயகாம்நாத் கம்பெனிங்கிறது முன்னாடி 4 மாதம் நடத்தியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. எப்போதுமே யார் தீபாவளிக்குனா அவங்க 1 மாதம் சம்பளம் எங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் மனு கொடுத்துருந்தோம், தீபாவளிக்கு இது வரைக்கும் போனஸ் எங்களுக்கு கொடுக்கல. அப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு காவல்துறையில் போய் மனு கொடுத்துருந்தோம். அங்கேயும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மனு கொடுக்க வேண்டாம், வாங்க இன்றைக்கி ஈவினிங் பேசிக்கோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த உடன்பாடும் நடக்கலை. கேட்கும்போது ஒருத்தர் வந்திருந்தார் கம்பெனி சார்பாக பேசுகிறதுக்கு. அவர் சொல்கிறார், எங்கள் கம்பெனி இது வரைக்கும் 14.5 கோடி லாஸ் ஆகிருக்கு, நாங்கள் போனஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு நிர்வாகம் சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் சொன்னால் 14.5 கோடி நீங்கள் கொண்ட கவர்மெண்ட் கட்டிட்டீங்க, நாங்கள் லேபர் எங்களுக்கு தான் வாழ்வாதாரம், எங்களுக்கு நீங்கள் 1 மாதம் போனஸே 3.5 லட்சம் 4 லட்சம் தான் வரும், நீங்கள் 1 நாள் ரெவன்யூ லாஸ் தான் அது கொடுங்கன்னு நாங்கள் எவ்வளோ போராடணும். அவங்க கொடுக்குறதுக்கு மறுத்துட்டாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கோங்க, நீங்கள் அது நாங்கள் போனஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ 7 மணிலேருந்து டோல் பிளாசாவில் கலெக்ஷன் இல்லாமல் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. முடிவு எட்டப்படலாம். வேறு என்ன பண்ண, எல்லாமே குடும்பத்தோடு வந்து இங்கே உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய வழியில் எங்களுக்கு தீபாவளி இல்லாமல் போயிடும். இங்கே ஒரு 32-35 பேர் இருக்காங்க. மற்ற டோல் பிளாஸ் தமிழ்நாட்டில் வந்து இப்போ இதே புதுக்கோட்டை மாவட்டத்திலே லட்சுமணப்பட்டியில் கேளுங்க, எல்லாம் போனஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வாங்கி செலவழிச்சிட்டாங்க. பூதக்குடியில் கொடுத்துருக்காங்க, ராலிமலையில் கொடுக்குறாங்க, கீழச்சோப்பட்டியில் கொடுத்துருக்காங்க, எல்லா டோல்லையுமே போனஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வேணும்னே எங்களை வந்து அதான் 14.5 கோடியை லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், எங்களுக்கு ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் போனஸ் கொடுக்குறே ஒரு நாள் முடியலைங்கிறாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு போனஸ் கிடைக்காத வரைக்கும் நாங்கள் வேறு வழியில் உண்ணாவிரத போகிறோம் போராட்டம் தான். எங்கள் மாநில தலைவர் சுங்கச்சாவடி தலைவர் வந்திருக்காரு, அவர் மூலியமாக பேசி பார்த்தாங்க. கோரிக்கையெல்லாம் அவள் யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவரே திறந்து விட்டுருங்க, நீங்கள் நோ பண்ணிக்கங்கன்ட்டாங்க. அதனால் இப்போ போயிட்டுருக்கு சார். என் பேர் மாசிலாமணி, ஷிஃப்ட் இன்சார்ஜ்.